சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட், ஸோ இதெல்லாம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து என்னோட ப்ரெடிக்ஷனை வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ அதாவது பிளேயிங் லெவல் இவங்களாம் இருந்தால் ஸோ சிஎஸ்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் பார்த்துட்டு உங்களுக்கு யார் யாரெல்லாம் வந்து நம்ம ஸ்குவாட்ல அதாவது பிளேயிங் லெவலில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின் தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் தான் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இருக்க போகிறாரு. அதேமாதிரி கான்வியவும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் தான் இறங்க போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்ன்றது உங்களுக்கே தெரியும், போன வருஷம் செம்மையாக ஆடிருப்பாங்க. அதேமாதிரி நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அதாவது பென் ஸ்டோக்ஸை இறக்கி விட்டுடலாம் ப்ரோ ஓப்பனிங்கில், அதாவது கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சில பேர் வந்து ரகானே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு பென் ஸ்டோக்ஸ், ஜடேஜா, எம்எஸ் தோனி, சிவம் தூபே, தீபக் சஹரி, தீக்ஷனா, அதுக்கப்புறம் முகேஷ் சௌத்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகி இப்போ இது வரைக்கும் அஃபீஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணலை, ரூல் அவுட் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் அவர் வரத்துக்கு கொஞ்சம் டவுட்டு, அவர் பத்திரனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்படின்ட்டு நம்ம நம்பலாம். ஏன்னா வந்து பத்திரனா வந்து மல்லிங்கா ஸ்டைலில் போடுவார் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். கடந்த வருஷம் வந்து ஒரு சில போட்டிங் மட்டும் தான் ஆனார். இதுதான் கைஸ் நம்மளோட பிளேயிங் லெவன், ஓகேவா? ஸோ பார்த்துக்குங்க இதில் எந்த குறைகள், அதாவது இவருக்கு பதில் இவர் வந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பிராவோவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ யார் யாரெல்லாம் பிராவோவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல பிராவோ வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பவுலிங் டெத் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், பிராவோ மிஸ் பண்ணுறவங்க ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயிங் லெவலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.